ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆயிடுச்சு அப்படின்னாலே எல்லார் வீட்லேயுமே இந்த சிக்கன் இல்லை அப்படின்னா அந்த அன்னைக்கு ஃபுல்ஃபில்லே ஆகாது, அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாது. ஆனால் நான்வெஜ் சாப்பிடாம எப்படி மண்டே ஆஃபீஸ் போகிறது, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இந்த குழப்பங்கள்லாம் தாண்டி இப்போ சிக்கன் சாப்பிட்றது ஒரு புறம் இருந்தாலும் அந்த சிக்கனை நாம் அப்படி சேல் பண்ணுறது மூலமாக பெரிய அளவில் லாபம் இருக்கு இல்லையா? ஏன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த சிக்கன் கடை நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு வருமானம் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-15,000 ரூபா இருக்குது. இது வந்து சண்டே மட்டும், சண்டேயில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் மட்டும். ஸோ இதுவே அவங்க ஒரு வீக்லி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிதமான ஒரு லாபமானது கிடைக்கும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான சிக்கனை நீங்களும் எடுத்து சேல் பண்ணி மாதத்துக்கு 1000 கணக்கில், வருஷத்துக்கு 100,000 கணக்கில், இன்னும் அப்படியே நிறையா வருஷம் பண்ணீங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் கண்டிப்பாக லாபம் பார்க்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு தந்திரமிக்க ஒரு விஷயம் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃப்ரீடம் ஆப்பினுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் சூர்யா. நம்முடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான பிஸ்னஸ் ஆகிற வீடியோஸ் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். அது தொழில் முனைவோராக நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வெளியில் நிறைய விஷயங்கள் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது இருக்கட்டும், இதுவே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலும் தியரிட்டிகளும் நல்ல புள்ளி விவரங்களோட, அதுவும் லாப கணக்குகளோட உங்களுக்கு எந்த தொழில் தொடங்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்ம ஃப்ரீடம் ஆப்போட பிஸ்னஸ் தமிழ் சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தொழிலை, உங்களுக்கு நல்ல ஸ்கில் நாலேஜ் இருக்கக்கூடிய தொழிலை சூஸ் பண்ணி வாழ்க்கையில் மிகச்சிறந்த எடுத்துக்கோம். ஸோ நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான், சண்டே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நான்வெஜ் இல்லாத ஒரு சண்டேவாக இருந்துச்சு, ரொம்ப அப்செட்டாக இருக்கும். அதுலேயும் சிக்கன், அது வந்து பிராய்லர் கோழியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டுக்கோழியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சிக்கன் இருக்கணும்ப்பா நம்முடைய ஃபுட்டில் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து அதோடய விரும்பிகளாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட சிக்கன் விற்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொன்ன மாதிரி 1000 கணக்கில் லாபம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ஸ்டோர் வந்து ஆரம்பித்து விடும். எப்படி? நானும் கோழியெல்லாம் நாமக்கல்லேருந்து வாங்கி அதை வெட்டி அதை அப்படியே மக்களுக்கு விற்கணும், பூசி அவர் கறிக்கடை போடணும் அப்படின்றியா? ஏன்டா எனக்கு இல்லாத நேரத்தில்? நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் போய் சிக்கனுக்கு எங்கேயும் போய் நிற்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத இவங்கக்கிட்ட நீங்கள் போய் சொன்னால் மட்டுமே போதும், உங்களுக்குன்னு ஷாப் அமைச்சு கொடுத்துட்றாங்க, சிக்கன் இறக்கி கொடுத்துட்றாங்க, இவ்வளவே வேலைக்கு கூட ஆட்கள் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. நீங்கள் அழகாக அப்படி கல்லாப்பட்டியில் உட்காந்து வர்ற கஸ்டமருக்கு வாங்க என்ன வேணும், ஏய் அவங்களுக்கு கொடுத்து கொடுங்க, இந்த மாதிரியான கமெண்டிங் அப்படி அழகாக மேனேஜ்மெண்ட் இது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் இந்த சிக்கன் ஷாப்பின் மூலமாக நான் சொன்ன மாதிரி 100,000 கணக்கில் லாபம் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இப்பேற்பட்ட வசதிகளை யாரும் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயப்பட்ட, நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய பிராண்ட் தான் சுகுணா சிக்கன் அப்படிங்கிற இந்த பிராண்ட். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சிக்கனில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதுமே சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க. சுகுணா சிக்கன், சுகுணா ஃபீட்ஸ், சுகுணா எக்ஸ், மதர்ஸ் டிலைட், சுகுணா டெய்லி ஃப்ரெஷ், சுகுணா எனி டைம், சுகுணா லேயர், சுகுணா எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த லிஸ்ட்டில் எதை பற்றின ஃப்ரான்ச்சைசி நமக்கு வந்து கிடைக்க போகுது, அதுக்கு நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சுகுணா சிக்கனுடைய ஃப்ரான்ச்சைசியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும், நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லொக்காலிட்டி என்ன, இதெல்லாம் தாண்டி இந்த நாலேஜுக்கெல்லாம் மீறி நம்ம எல்லாருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆன்சருக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளவு லாபம் வரும், எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு நஷ்டம் வரும், இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு உண்டான புள்ளி விவரங்களுமே இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் சுகுணா சிக்கனுடைய ஃப்ரான்ச்சைஸி நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சுகுணா சிக்கன் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய குரூப்பு, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக அவங்களுடைய சிக்கனை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபார்ம் பேசிஸ், அதாவது இந்த கோழி பண்ணையினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ அப்பேற்பட்ட சிறப்பாக தரமான கோழிகளை அவங்க உற்பத்தி பண்ணி அதை நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் சுகுணா சிக்கனுடைய ரீட்டைல் ஸ்டோர் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு உண்டான ஃபீல்டு ஒர்க் மட்டும் நல்லா அலசி ஆராயுங்க. இந்த இடத்துல மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, இந்த இடத்துல சிக்கன் கடை கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி எனக்குள்ளே தோணுது அப்படின்னா தாராளமாக அந்த இடத்துல ரீட்டைல் ஸ்டோர் அமைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் உங்ககிட்ட கமர்ஷியலான ஸ்பேஸ் இருக்குது, அதுவும் 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கமர்ஷியலான ஸ்பேஸ் இருக்குன்னா இந்த சுகுணா சிக்கன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போவே எலிஜிபிள்ங்க. இப்போ எலிஜிபிள் அப்படிங்கிற தாண்டி நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை நான் வந்து கம்பெனி கிட்ட அப்ரோச் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு ஷாப்புக்கு தேவையான எல்லா இன்டீரியர்ஸுமே அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த ஷாப்பில் சிக்கன் இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து வாங்க வருவாங்க. ஸோ அப்பேற்பட்ட சிக்கனையும் அவங்க உங்களுடைய ஸ்டாக் தீரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்படியே ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சிக்கனை நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த வெயிங் மிஷினாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உங்களுக்காக கம்பெனி சைட்லேருந்து வழங்குறாங்க. ஸோ உங்களுடைய லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான எல்லா விஷயங்களுமே உங்களுடைய ஷாப்பில் அமைக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான சுகுணா சிக்கனுடைய
ரீட்டைல் ஃப்ரான்ச்சைஸியை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நீங்கள் 3 lakhs இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அந்த 3 lakhsல 2 lakhs மட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. ஆனால் 1 lakh வந்து உங்களுக்கான ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 2 lakhs மட்டும் தான். ஸோ இப்போ அதை தாண்டி எனக்கு கிட்ட ரெண்ட்டுக்கு நான் வந்து ஸ்பேஸ் எடுத்து பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். லீஸுக்கு ஸ்பேஸ் எடுத்து பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஸோ அந்த ரெண்ட்டுக்கோ லீஸுக்கோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அதுக்குமே கம்பெனி சைட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உண்டான மானிய வசதியும் வந்து செஞ்சு தராங்க. ஸோ அதுவுமே உங்களுடைய லொக்காலிட்டி பேஸ் பண்ணி மட்டும்தான். ஸோ அதனால் ரொம்பவே ஒரு 5 lakhsக்குள்ளே தான் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அடங்கியிருக்கும். நான் சொல்ல 5 lakhs ரொம்ப தாராளம். அதனால் 5 lakhsக்குள்ளே தான் இந்த ரீட்டைல் சிக்கன் ஷாப்புக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போது சிக்கனை சேல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கு தானே வருது. அதை நம்ம சாப்பிட்ற பொருளை விற்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா FSSAI அப்படினு சொல்லக்கூடிய இந்த சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ நீங்க வந்து சுகுணா சிக்கனோட ஃபிரான்சைசி ரீடெய்ல் ஷாப் எடுத்துறீங்க அப்படினா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்టిక్యులர் GSTN அதாவது GST நம்பர் இருக்குல்ல, சோ அது ரொம்ப முக்கியம். சோ GST ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் உங்களுக்கான GSTN இது ரொம்ப முக்கியம். சோ இந்த ரெண்டு கம்பல்சரியான சர்டிபிகேட்ஸ், இந்த ரெண்டு கம்பல்சரியான டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுனா நீங்க தாராளமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இதையும் தாண்டி ஒரு மேஜரான ரெக்குயர்மெண்ட்ஸ் இந்த பிசினஸ்க்கு தேவை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 200 ஸ்கொயர் ஃபீட் ஆன ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே உங்ககிட்ட இருக்குன்னா ரொம்ப ஏதுவானது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி இருக்கு பார்த்தீங்களா, 3 phase கொண்ட எலக்ட்ரிசிட்டி அதாவது 3 phase கொண்ட மின் வசதி உங்ககிட்ட இருக்கணும். அது ரொம்ப கமர்ஷியலான ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபேஸாக இருக்கணும். ஸோ அது இந்த பிசினஸ்க்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி உங்ககிட்ட மேன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆள் கம்பல்சரியாக உங்கள் பிசினஸில் இருப்பீங்க. ஸோ உங்களை தாண்டி ஒரு நபர் அதாவது 1+1 மேன் பவர் இந்த பிசினஸ்க்கு தேவை. ஏன்னா அவர் தானே அழகாக கஸ்டமர் வந்து அட்டன் பண்ணணும், அவங்களுக்கு உண்டான விஷயங்களை அழகாக பேக் பண்ணி அப்படி கட் பண்ணி அப்படி நிறுத்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் 1+1 மேன் பவர் உங்களால் சப்ளை பண்ண முடியும்னா இந்த பிசினஸ்க்கு நீங்கள் ரொம்பவே எலிஜிபிளான ஒரு நபர். ஸோ இந்த பிசினஸோட அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த விதத்திலுமே நஷ்டம் வந்து ஏற்படாது அப்படிங்கிறது இந்த பிராண்டை பற்றியே நமக்கு தெரியும். நான் சுகுணா சிக்கன் நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு. ஸோ அதனால் இந்த பிராண்டினுடைய ஃப்ரான்ச்சைஸி இருக்கக்கூடிய நம்மளுக்கு கண்டிப்பாக நஷ்டம் அதாவது லாஸ் ஆனது வரவே வராது. ஆனால் அதே மாதிரியே எந்த வித அடிஷ்னலான ஒரு ஆட்களும் தேவையில்லை. இப்போ வந்து கோழி கடைக்கு போகிறோம், கறி கடைக்கு போகிறோம்னா அங்கே ஒரு 2-3 பேராச்சு இருப்பாங்க, அவங்க அழகாக அதை வெட்டி கட் பண்ணி இந்த மாதிரி சம்பளத்துக்குலாம் மேபி கூட ஆள் வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு தேவை உங்ககிட்ட இருக்காது. நான் சொன்ன மாதிரி 1+1 இருந்தாலே போதும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிக்கன் அவங்க வந்து கொடுக்குறாங்க இல்லையா சுகுணா குரூப் ஆஃப் கம்பெனி. அவங்க கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியான கோழிகளை அழகாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த 1+1 மேன் பவர் தாண்டி உங்களுக்கு ஆட்கள் தேவையில்லை. அதே மாதிரி பொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் இந்த பிஸ்னஸ்லாம் நமக்கு வந்து ஏற்படாது. ஸோ மக்களுக்கு எந்த விதத்துலையுமே ஒரு துன்பம் அப்படிங்கிற விஷயம் இந்த பிஸ்னஸ்லேருந்து கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி இந்த பிஸ்னஸுக்கு உண்டான ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் பண்ண தேவையே கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டோ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. உங்களுடைய ஷாப் இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான நேம் போர்டு மட்டும்தான் முக்கியம். ஸோ தாண்டி நீங்கள் பர்சனலாக உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கான ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. ஸோ இது இந்த பிஸ்னஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சமாக 5 lakhs வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 5 lakhsத்தை நம்மளால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது லோன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 விதமான லோன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்ன லோன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். PMEGP ஸ்கீம்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த லோன், அதே மாதிரியே UYEGP அப்படிங்கிற இந்த ஸ்கீம்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த 2 லோன் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிடைக்கும். ஸோ அதனால் இதை பற்றின விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பிஸ்னஸ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே இந்த 2 ஸ்கீம் பற்றின வீடியோஸும் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாராளமாக ரெடி பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து எல்லா எலிஜிபிள் கேட்டகரிகளுக்குள்ளேயும் அப்படி உள்ள வரணும்னு வச்சுக்கோங்க. கமர்ஷியலான ஸ்பேஸ் இருக்குது, நம்ம கிட்ட 1+1 மேன் பவர் இருக்கு, 3 phase எலக்ட்ரிசிட்டி இருக்கு, 5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸும் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா எனக்கு எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு லாபம் வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கான ப்ராஃபிட் கால்குலேஷன் சொல்றேன், அப்ராக்சிமேட்டா தோராயமா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த சுகுணா சிக்கனுடைய ரீட்டைல் ஃப்ரான்ச்சைஸில 1 மாசத்துக்கு 5 lakhs வரைக்கும் ஒரு சேல் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. வீக்லி 700 kg நீங்கள் கோழிகளை வந்து விற்பனை செஞ்சுருக்கிறீங்க. 1 மாசத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 2800 kg கோழிகளை நீங்கள் வந்து விற்றுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து சொல்கிறேன். இப்போ 5 lakhs 1 மாசத்துக்கு சேல் நடந்திருக்கு, உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் 12% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மந்த்துக்கு சராசரியாக உங்களுக்கு 60,000 இருந்து ப்ராஃபிட் ஆனது ஸ்டார்ட் ஆகுது. 1 மாசத்தில் உங்களுக்கு 60,000 இருந்து லாபம் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய நம்பகமான சுகுணா சிக்கனுடைய ரீட்டைல் சிக்கன் ஷாப்பை நம்ம எப்படி ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின மேலும் விவரங்கள்
இப்போ சுகுணா ஃப்ரான்ச்சைஸ்னா எடுத்து நடத்தணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு டவுட் ஆயிருக்குன்னா தாராளமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுங்க. ஸோ அதுக்குண்டான ஆன்சர் கொடுக்கறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது அப்படின்னு ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணி சர்ச் பாக்ஸில் மட்டும் அப்படி தட்டி விட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸை பற்றின எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நாங்கள் கோர்சஸாக வழங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போவே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு உறுதுணையாக எப்பவுமே நாங்கள் இருப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி டாடா பாபாவோட கிளம்பிக்கிறது. நான் உங்கள் சூர்யா. பை பை, டேக் கேர்.